அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, திருச்சட்ட அறிஞர் கண்டிக்கப்படல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 47-54 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு வாழ்ந்த காலத்தில் திருச்சட்ட அறிஞர்கள் திருச்சட்ட நூலின் ஏகபோக சொந்தக்காரர்களாக இருந்தனர். திருச்சட்ட நூலை வாசிப்பது மற்றும் அவற்றிற்கு விளக்கம் கொடுப்பது ஆகியவற்றிற்கான அதிகாரம் அவர்களிடம் மட்டுமே இருந்தது. ஆனால் அவர்கள் கொடுத்த திருச்சட்ட விளக்கங்களோ மக்களுடைய வாழ்வை தொடாத, மக்களுடைய வாழ்வோடு தொடர்பு இல்லாதவைகளாக இருந்தன. இதனால் மக்களுக்கு எந்த விதத்திலும் பயனில்லை. ஆனால் அதே நேரத்தில் திருச்சட்ட நூலை வாசித்து தங்களுடைய வாழ்வை முன்னேற்றி கொள்ள மக்களை அவர்கள் அனுமதிக்கவில்லை. எனவேதான் இயேசு அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் என்று சாடுகிறார். அன்பார்ந்தவர்களே, நமது நாட்டில் ஏராளமான தலைவர்களுக்கு நினைவு சின்னங்கள் எழுப்பியிருக்கிறோம். ஆனால் இவர்கள் வாழ்ந்தபோது வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறுகின்றோமா? இதை போன்று இப்போது நல்ல வாழ்க்கை வாழும் மனிதர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறோமா? ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. இஸ்ரேல் மக்களின் தொடக்க கால வரலாற்றிலிருந்தே நாம் பார்க்கலாம், எத்தனையோ மனிதர்கள் கடவுளின் ஆவியால் தூண்டப்பட்டு மக்களை வழிநடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் முடிவு பரிதாபமாக இருந்திருக்கிறது. கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான நினைவு சின்னங்களையும் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த முரண்பாடை இயேசு சுட்டிக்காட்டுகிறார். இயேசு பரிசேயரையும் மறைநூல் அறிஞரையும் மிக கடுமையாக கண்டித்து பேசிய பகுதி இது. பல உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. ஐயோ உங்களுக்கு ஏடு என்று இயேசு கூறுவது இயேசுவின் சாந்தமான குணத்திற்கு நேருமாறாக இருப்பது போல் தோன்றலாம். ஆனால் இயேசு கண்டிப்பது அக்கால சமய மற்றும் சமூக தலைவர்களிடம் காணப்பட்ட குறைகளை மட்டுமல்ல, மாறாக அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட நேரிய நடத்தை என்னவென்பதையும் இயேசு உணர்த்துகிறார். நுழைதலும் நுழைய விடுதலும் நம் வாழ்வில் அன்றாடம் நிகழ்கின்ற அனுபவங்கள். கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப நாம் நடக்கும்போது, அவரிடத்தில் முழுமையாக நம்மை கையளிக்கும் போது நாம் அவருடைய ஆட்சியில் நுழைகிறோம் எனலாம். அதுபோல பிறர் நம்மை காணும்போது அதே பண்புகளை கடைபிடிக்க முன்வரும்போது இறை ஆட்சிக்கு வழியாகின்றோம். இவை தொடர வாழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறையாட்சியில் நுழைந்திட இயேசுவை வாயிலாக ஏற்றுள்ளேனா? எனது வார்த்தையும் வாழ்வும் இறையாட்சி மதிப்பீடுகளில் இணைந்து செல்கின்றதா? முரண்பாடான வாழ்வை நான் வேரோடு அகற்றுகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறையாட்சி மதிப்பீடுகளில் வாழவும் பிறருக்கு சரியாக வழிகாட்டவும் வரம் தாரும். ஆமீன்.